வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் புரோட்டா சைடிஸா எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பொரளக்கு வதங்கிருச்சு. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம். மல்லி இலை 1 கைப்பிடி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பச்சை வாசனை போகணும். இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1 மூடி தேங்காய் துருவல், 10 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாட்டியே இருக்கணும். இது 1 தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கொதிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் இல்லை விட்டுறலாம். 1 கைப்பிடி மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ பரோட்டாக்கு எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.